பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது தருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் கோரக்க சித்தருக்கும் அகத்திய சித்தருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சாமியை வணங்கும் முறை கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க கடவுளை வணங்கக்கூடிய முறை கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாது எந்த இடத்தில் கோயில் கர்பகிரத்தில் கர்ப்பகிரகத்தில் நம்ம சிலை நம்ம சாமியோடைய சிலை இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தை நேருக்கு நேர் நீங்கள் வணங்கினால் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் ஒருபொழுதும் நடக்காது பழிக்காது டெய்லி கோயிலுக்கு போகிறேங்க சாமி நேருக்கு நேராக பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறேங்க ஆனால் ஒன்றுமே நடக்க அந்த சாமிக்கு கண்ணே இல்லை அப்படிமா டே நீ கும்புறதே தப்பு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கடவுளின் முன் போய் நின்று அவர் கடைக்கண் பார்வைப்படும்படி உன் வேண்டுதலை வைத்தால் மட்டும்தான் உன் பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடியாக போகும் என்று காஞ்சி மகா பெரியவர் கூறியுள்ளார் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண் தெய்வங்களாக இருந்தால் ஒரு கண் கருணையாகவும் மறுக்கண் குளிர்ச்சியாகவும் உங்களுக்கு காட்சி கொடுக்கிறார் பெண் தெய்வமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கண்ணிலும் மறு கண்ணிலும் குளிர்ச்சியையும் கல்வி ஆயுள் செல்வபலம் நண்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒன்று வலதுபுறமாக வணங்க வேண்டும் இல்லை இடதுபுறமாக வணங்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடைக்கண் பார்வை படும்படி நீங்கள் தெய்வத்தை வணங்கினால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் தெய்வத்திற்கு நேராக நின்று கும்பிடவே கூடாது அதே மாதிரி இந்த விளக்கு போடுவாங்க எல்லாம் இப்போ நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு போடுவாங்க அப்படி போடவே கூடாது தெய்வத்தினுடைய பார்வை எந்த திசையை நோக்கி இருக்கிறது இப்போ நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த இந்த மாதிரி தான் விளக்கு போடணும் அப்போதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் செய்யக்கூடிய செயல்கள் பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய மனமாற்றத்திற்கும் ஒரு உந்துதல் சக்தி ஏற்படுவதற்கும் நம் உடலில் ஒரு வலிமையை ஏற்படுத்துவதற்கும் மனதளவில் உடலளவில் நமக்கு ஒரு சக்தியை பெறுவதற்கான பரிகாரங்களை செய்யும் பொழுது அதை ஒழுங்கான முறையில் செய்ய வேண்டும் கடவுளை வணம் வணங்கக்கூடிய முறை கூட அதுதான் கடைக்கண் பார்வைப்பட்டால் எல்லா பிரச்சனையும் போகும் ஒன்று வலதுபுறமாக வணங்கணும் இல்லை இடதுபுறமாக வாங்கணும் நேருக்கு நேராக வணங்கக்கூடாது இதுதான் கடவுளை வணங்கும் முறை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவத்திர சுவாமிகள் நன்றி வணக்கம்